அப்பா இல்லை தென் கடற்கரையோட ஒரு கிராமத்துல சின்னப்பன் வியாபாரி இருந்தான் அவனும் அவனோட மனைவியும் அவங்களோட ஒரே ஆண் குழந்தைய சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தாங்க சின்னப்பன் பஞ்சு வியாபாரம் செஞ்சு வந்தான் ஒருமுறை பஞ்சு விலை ரொம்ப குறைஞ்சோன்னு அவன் தான் கிட்ட இருந்த பணத்தோட கொஞ்சம் கடனும் வாங்கி நிறைய பஞ்சு மூட்டைகளை அடுத்துள்ள நகரத்துக்கு போய் வாங்கினான் அங்க அந்த மூட்டைகளை ஒரு ஒரு கிடங்க வாடகைக்கு பேசி அதுல வச்சுட்டு தன்னோட ஊருக்கு வந்தான் அவன் தன்னோட மனைவி கிட்ட இப்போ பஞ்சோட விலை ரொம்ப குறைஞ்சிருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல பஞ்சோட விலை ஏறிடும் அப்போ நான் பஞ்சை வித்து பல ஆயிரம் ரூபாய்கள் லாபம் அடைய போறேன் இப்போ வாங்கின கடனையும் அடைப்பேன்னு சொன்னான் ஒரு மாதம் போச்சு ஒரு நாள் காலையில அந்த பகுதியோட வானத்துல அடர்ந்த கருமேகங்கள் சுழ்ந்துச்சு சில்லுன்னு காற்று வீசினோன்னு மழை ஒரேடியா விடாம பல மணி நேரம் பெய்துது புயல் அடிச்சு பல மரங்கள் வேரோடு சாஞ்சுது வீட்டு குறைகள் காத்துல பறந்துது சின்னப்பன் வாடகைக்கு எடுத்திருந்த கிடங்கோட கூறையும் காத்துல எகிறி அப்பால போய் விழுந்தோன அவன் வாங்கி வச்சிருந்த பஞ்சு முட்டைகள் எல்லாம் மழையில நினைஞ்சு பாழா போனது இத பார்த்த சின்னையன் திகைச்சு போனான் அவன் தன்னோட மனசுக்குள்ள இப்போ என்ன செய்வேன் கிடங்குக்கு வாடகை கொடுக்கணும் கடனை அடைக்கணும் இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு கவலைப்பட்டான் அப்போ அவனோட மனைவி நீங்கள் இன்னிக்கே ஊற விட்டு போயிடுங்க ரெண்டு மூணு மாதங்களில் பணத்தை சம்பாதிச்சு திரும்பி வாங்க கடன்களை அடைச்சிட்டு பிறகு வியாபாரத்தை தொடர்ந்து நடத்துங்கன்னு யோசனை சொன்னான் சின்னப்பணும் நீ சொல்கிறது போலவே செய்கிறேன்னு சொல்லி அவன் மறுநாள் காலையில் வீட்டில் இருந்து புறப்படுறதுக்கு முன்னாடி தன்னோட மகன் கிட்ட மகனே நான் வெளியூர் போய்கிட்டு இருக்கேன் திரும்பி வரப்போ உனக்கு விளையாட்டு சாமான்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் மூணு மாதங்கள் முடிஞ்சோன்ன சின்னப்பனுக்கு கடன் கொடுத்த செட்டியார் வந்து சின்னப்பன் இல்லையான்னு கேட்டோனே அவனோட மனைவியும் அவர் வெளியூர் போயிருக்காரு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னான் அப்போது சின்னப்பனோட மகனும் ஆமாம் அப்பா வெளியூர் போயிருக்காரு வர்றப்போ எனக்கு நிறைய விளையாட்டு சாமான்கள் வாங்கிட்டு வரப்போறதா சொல்லியிருக்காருன்னு சொன்னான் செட்டியாரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி அடுத்த வாரம் வர அப்போ என்னோட கடனை உன்னோட கணவன் திருப்பி கொடுக்கலனா நடக்கிறதே வேறுன்னு சின்னப்பனோட மனைவியை எச்சரிச்சுட்டு போனார் அன்னைக்கிரவே கும்மருட்டுல யாரும் பார்க்காத விதமா சின்னப்பன் தன்னோட ஊருக்குள்ள வந்து தன்னோட வீட்டுக்குள்ள போனான் அவன் மனைவி அவனை பார்த்து பணம் கிடைச்சிதான்னு கேட்டோனே அவனும் இல்லைன்னு சொன்னான் அவ இன்னைக்கு தான் செட்டியார் வந்துட்டு போனாரு ஒரு வாரம் கழிச்சு வரதாவும் பணம் கொடுக்கலன்னா நடக்கிறதே வேறுன்னு மிரட்டிட்டும் போயிருக்காருன்னு சொன்னான் சின்னப்பன் இனி வீட்டிலேயே அடைபட்டு கிடக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான் ஏன்னா செட்டியாரோட ஆட்கள் அவனோட வீட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்களே ஏழாவது நாள் காலையில் சின்னப்பன் தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு செட்டியார் வந்துடுவாரு நான் அவர் கண்ணில் படாம பரன்ல ஏறி ஒளிஞ்சுக்கிறேன் அவர் கேட்டா நான் இன்னும் ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லிடுன்னு சொல்லி பரன் மேல ஒளிஞ்சுக்கிட்டான் இதை சின்னப்பனோட மகன் பார்த்துட்டான் செட்டியாரும் சில ஆட்களும் சின்னப்பனோட வீட்டுக்கு வந்தாங்க அவர் சின்னப்பான்னு கூப்பிட்டும் பதில் வராததுனால அவரோட ஆட்கள் கதவை தடதடன்னு தட்டினாங்க சின்னப்பனோட மனைவி கதவை திறந்து எட்டி பார்த்து இன்னும் அவர் வரலையே வேணும்னா வீட்டுக்குள்ள வந்து பாருங்கன்னு சொன்னா செட்டியாரும் வீட்டுக்குள்ள போய் சுத்திலும் பார்த்தாரு எங்கேயும் சின்னப்பன் தென்படல அப்போ சின்னப்பனோட மகன் அங்க வந்து நீங்க என் அப்பாவோட ஓடி ஒளிஞ்சுக்கிற விளையாட்டா விளையாடுறீங்க அவர் பரன்ல ஒளிஞ்சிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் செட்டியார் நிமிர்ந்து பரனை பார்த்தோன்னே அங்க சின்னப்பன் இருக்கிறது தெரிஞ்சு சின்னப்பனும் கீழே இறங்கி வந்தான் செட்டியாரும் சிரிச்சிட்டு நீ ஒளிஞ்சுக்கிட்டாலும் கள்ளம் கபடம் இல்லாத உன்னோட மகன் காட்டி கொடுத்துட்டான்னு சொன்னாரு சின்னப்பனும் தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டு தன்னோட நிலைமையை விளக்கினான் செட்டியாரும் இன்னும் ஒரு மாத காலம் அவகாசம் தரேன் அதுக்குள்ளே கடனை தீர்த்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போனார்